Hey guys, welcome back to eye1000gaming. இன்னைக்கு நம்ம Ben10 Alien Force, அதாவது Ben10 Ultimate Alien Cosmic Destruction Part 2 பார்க்க போகிறோம். போன ஸ்டேஜில் வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் முடித்தோம். அப்படியே வந்து இந்த இடத்துல நம்ம கண்டினியூ பண்ணுறது முன்னாடி என்ன பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனும் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னு வச்சுங்க. பஜாவாச்சு மஜாவாக இருக்கும். நம்ம அப்படியே இப்போ கேமுக்குள்ளே போனோன்னா எடுத்த உடனே ஒரு நாலு வாட்டி அவுட் ஆனேன். இது என்னென்னா, ஆக்சுவலாக செகண்ட் ஸ்டேஜில் போயிட்டு நாலஞ்சு லிவர்லாம் வலிச்சோன்னு வச்சுங்க, அடிக்கிற சன்லைட்டில் வந்து எங்கெங்கெல்லாம் வந்து ட்ராப் இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து நமக்கு இந்த ஆம மண்டியாக தான் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஏன்னா அவன் மட்டும் தான் இங்கே பறக்கிற மாதிரி இருக்கிறான். வந்து ஒரு ஒரு லிவராக நம்ம இழுத்தோன்னு வச்சுங்க, எங்கெங்கெல்லாம் வந்து சூரிய ஒளி படுதோ அங்கே தான் நமக்கு கால் எங்கெங்கெல்லாம் கால் வைக்கணுமோ அந்த இடம் காட்டும். வழக்கம் போல் வந்து எங்கே வைக்கணும்னு மறந்துட்டேன். அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், போயிட்டு அந்த பட்டனை அமிச்சு ப்ரெஸ் பண்ணிட்டேன். ஆ ஓகே, இப்போ வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சம் நஞ்சமாக ஒரு வாட்டி அவுட் ஆகலை, ஏகப்பட்ட வாட்டி அவுட் ஆகி வெற்றிகரமாக இந்த பக்கம் க்ராஸ் பண்ணி இப்போ இங்கேருந்து, அதாவது இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே ஏ கும்தா சொல்லலை, அதுதான். அதாவது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் நெக்ஸ்ட் டைம் அவுட் ஆகிறதுக்குள்ளே பொசுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைபர் நிறுத்தி விட்டீங்கன்னு வச்சுங்க, ஒரு பயங்கரமாக இருக்கும். ஓகே, இப்போ இங்கேருந்து அதாவது இந்த கேம் நம்மளை எங்கே கூட்டின்னு போகுதுன்னே தெரில, இங்கேருந்து அங்கே போகுது அங்கேருந்து இங்கே போகுது. ஓகே, வெற்றிகரமாக இப்போ மூணாவது இடத்துக்கு போயிட்டோம். இதுதான் வந்து திருப்பி வந்த இடத்துக்கே போயிட்டு இங்கேருந்து அந்த சைடு போனோம். என்ன தாண்டா சொல்ல வரீங்க டே, ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. இங்கே ஓட விடுறீங்க, அங்கே ஓட விடுறீங்க. ஓகே, இந்த பக்கம் போயாச்சு. இப்போ இங்கேருந்து அந்த பக்கம் ஜம்ப் அடிக்கணும். இரா, ஒன் டூ த்ரீ சொல்லும் போது ஜம்ப் பண்ண சரியா? ஒன் டூ த்ரீ, எப்போ ஜஸ்ட் மிஸ். ஆ சூப்பர், இந்த பக்கம் போயிட்டோம். இப்போ அந்த மூணு பக்கம் இருக்கு பாருங்க. ஏண்டா இப்போ தான் நாங்கள் போய் நின்று அங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆகாதாடா உங்களுக்கு, மறுபடியும் இங்கேருந்து போகணுமா? கடவுளே, பாயிண்ட் வர கம்மியானு வருது ஹெல்த்து. ஏய் தம்மல் ஜஸ்ட் ஆடா பாவீங்களா, நான் சொல்லலை இதுதான். இருங்க நான் போய் அந்த இடத்துல நின்றுட்டேன், அப்புறம் சொல்கிறேன். வழக்கம் போல் இங்கேருந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சுட்டு சூப் வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ இந்த ஸ்டேஜ் மட்டும் நம்ம ஜம்ப் அடிச்சுட்டேன்னு வச்சுங்க, ஒரே பயங்கர கூத்தாக இருக்கும். ஒன் டூ த்ரீ ஃபோர், சூப்பர் சூப்பர், இதுதான் நம்ம ஃபைனல் ஸ்டேஜ். அதாவது என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து அந்த ஒரு மண்டை தெரிஞ்சு பாருங்கள், அந்த மண்டைக்கிட்ட போய் நிற்கணும். அந்த மண்டைக்கிட்ட போய் நிற்கிறது வந்து லேஸ் பட்ட விஷயமே கிடையாது. அதாவது பரவாயில்ல, இங்கேருந்து கூட அங்கே போய் நின்றுடலாம். ஆனால் அங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம் பாருங்கள், பாயபிள்ளைங்க வச்சாம்பார் ஆப்பு, அப்படி ஒரு ஆப்பை வச்சுக்கிறானுங்க. நான் என்னடா கேட்டேன் உங்ககிட்ட, இந்த இடத்த விட்டு வெளியே போகணும் அதுக்கு சொல்லலை. இப்படி தான் ஆர்வ கொள்ளரா நம்ம பயபிள் போய் விழுவா போல. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்குள்ளே பொசுக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் பாருங்களா, கண்ணுக்கு எதிரில் வருது. சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா ஏய் தம்மல். ஓகே, நம்மளுக்கு வந்து பாயிண்ட்டு கம்மியாகிட்டுருக்கு, அதனால் வந்து நான் மற்ற இடத்தெல்லாம் கட் பண்ணிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறேன், அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்தாச்சு. பிக்சில் வச்சு அப்படியே பறந்து போவோம். இங்கேருந்து பறந்தால் தான் இவன் ரொம்ப தூரம் பறப்பான். ஏய் ஜஸ்ட்டு மிஸ்ஸு, சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா ஃபஸ்ட்டு இதில் தாண்டிட்டேன்னு நினைக்காதீங்க, அது ஒன்றும் கிடையாது. ஒரு பத்து பாஞ்சு வாட்டி அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம போய் அங்கே நின்னோம். ஓகே, இங்கேருந்து அண்ணன் வந்து ஃபஸ்ட்டு சேவ் பண்ணிடலாம். திருப்பி ஃபஸ்ட்லேருந்து வர முடியாதுறப்பா அந்த ஸ்டேஜில். வெற்றி வெற்றி வெற்றி, வெற்றிகரமாக நாம் இந்த ஸ்டேஜை வந்து சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ பிக்சல் எடுத்துகிட்டு தலைக்கீழாகத்தான் நான் குதிக்க போகிறேன். ஒரே குதி செத்தான்டா சேகர் சே. ஓகே, ஒரே ஜம்ப்பு, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து எவன்டா புது வில்லை வேணா வாங்கடா டே, எனக்கு எவரையாவது அடிக்கணும்டா. அட நம்ம ஜட்டிப்பாய ஏண்டா, நீ இன்னும்டா இருக்கிற டைலாக்கெல்லாம் பக்காவாக தான் பேசுகிற, ஆனால் வந்து ரெண்டே அடியில் வந்து மட்டையாயிடுற, என்ன பண்ணுறது பாபா பார்க்கணும். இது சுடுறி அண்ணன், இதை வந்துட்டேன். உன் ஆளுங்கள்லாம் ஒரு புழுக்க பசங்க, அவனுங்கள கூப்பிட்டு வரல, நீ இருபதாயிரம் ரூபாய் வச்சுக்கிறாரு. சாவு சாவு சாவு, ஒரே குத்து தான், ஒரே குத்து தான்.
என்ன இப்படி சொல்கிற, அடித்து 10 நிமிஷம் கழிச்சு விழுது பாரு பக்கி. ஓகே இப்போ இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அதாவது மக்களே, இந்த ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பண்ணுறதுனே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக சுற்றின்னு இருந்தேன். என்னன்னு பார்த்தா நம்ம வந்து எக்கோ எக்கோவாக மாறி நம்ம பாடியை ஸ்ப்ளிட் பண்ணி அந்த பட்டனை போய் அழுத்தணும். இது தெரியாமல் இங்கே போய் அங்கே போய் எப்படியோ ஒரு வழியாக அதை கட் கண்டுபிடிச்சிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வந்தால் இங்கேருந்து சூப்பர் சூப்பர் சூப்பர். என்னடா அது எல்லாத்துலையும் ஒரே ஜம்ப்பாக ஜம்ப் பண்ணிடுறேன்னு மட்டும் நீங்கள் நினைக்கக்கூடாது. அவ்வளோ அடி, அவ்வளோ உத, அவ்வளோ அடி வாங்கி தான் அப்படியே மேலே வந்துக்கிறேன். அதாவது இந்த ஸ்டேஜில் நமக்கு இந்த ஆம மண்டியம் தாங்க பயங்கர ஹெல்ப் பண்ணுறா போல். ஆம மண்டியனும் பிக் செல்வம். ஓகே வெற்றி வெற்றி வெற்றி. இப்போ இங்கேருந்து அங்கே ஜாயின் பண்ணும். சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்போ வந்து இங்கே வந்தாச்சு ஸ்பார்டான். டேய் பென்டில் எதிராக ஸ்பார்டன் வரானுங்க. டேய் சம்மந்தம் இல்லாமல் எவன் வந்தாலும் அடிப்பேன், எவன் வந்தாலும் அடிப்பேன். நாங்கள்லாம் சாவான ரவுடிங்க சரியா. ஓகே ஓகே. அதாவது இந்த இடத்துல வந்து இப்போ இங்கேருந்து நம்ம மேலே போனோம். அதனால் என்ன பண்ணணும், என்ன பண்ணணும், வழக்கம் போல் ஜன்னலில் பூந்து எக்கோ மாதிரி கீழே போனோம். கீழே போய் ஒரு சில புழுக்க வேலைகள் பண்ணிவிட்டு அப்படி இப்போ இந்த கல்லை வந்து நம்ம வெளியே கொண்டு வரணும். அதனால் என்ன பண்ணலாம். ஓகே சூப்பர். முதல்ல அந்த லிவரை அழுத்தி விட்டு கல்லை வெளியே எடுத்துனதுக்கு முன்னாடி நெருக்குன்னு ஒரு லைக்கை ஒன்று போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று அழுத்தி விட்டுருந்தேன். இதுக்கெல்லாம் நம்ம ஹிமங்கசர் தான் செட் ஆக போல. இவரை அப்படியே வலுத்தின்னு போய் எங்கடா அதை கூண்டு, வேர் இஸ் தட் கூண்டு. ஓகே கூண்டுக்குள்ளே போட்டாச்சு. அப்படியே போய் இப்போ இந்த லிவரை ப்ரெஸ் பண்ணி ஓகே சூப்பர். இப்போ இந்த கல்லை மேலே கொண்டு வந்து அதாவது போன ஸ்டேஜில் ஒரு ஓட்டை உள்ளே வச்சோம் பாருங்கள், அதே மாதிரி தான் வைக்கணும். ஓகே இந்த சைடு அழுத்தி 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 சூப்பர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இங்கேருந்து பறந்து அங்கே போகணும் சரியா. பல நூற்றாண்டுக்கு அப்புறம் ஒரே ஜம்ப்பு தான், சொல்லலை ஒரே ஜம்ப்பு தான், இது பேர் தான் இந்த ஒரே ஜம்ப். இங்கேருந்து ஃபாஸ்ட்டாக ஓடி போய் நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவன், என்னை போய் கல்லலாம். இப்போ தண்டா உன்னை பற்றி நான் எவ்வளோ பெருமையாக சொன்னேன். கீழே ஏதோ ஒன்று இருக்குது, சூப்பர் சூப்பர், ஏதோ மின்னுது, உள்ளே விடுங்க. என்ன இல்லை எக்கோ எக்கோ போய் பாயிண்ட்டு. சூப்பர் சூப்பர். இப்போ சூப்பர் வே, வெளியே வாடா மாட்டிக்கினுங்க உள்ளே. இதுதாங்க இந்த பிஎஸ்பி மோடில் அடிக்கடி கொஞ்சம் கிளிச் ஆகுது, அதை கொஞ்சம் பார்த்துப்போம். வேறு என்ன போகிறதுக்கு வழி இதா இல்லை. ஸோ அந்த ஒரே வழி தான் இருக்குது. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், அப்படியே வழக்கம் போல் இந்த வாட்டி ஒரே ஜம்ப்பு தான். இவங்க சார் நீலாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டேன், இருக்கோ இருக்கோம் நம்ம ஆம மண்டையன். வேர் இஸ் தட் ஆம மண்டையன். ஓகே ஒரே ஜம்ப்பு தான், வெற்றிகரமாக. அப்போடா ஜஸ்ட் முடிச்சு சூப்பர். இப்போ என்ன பண்ணுறது, ஸ்பாட்டான். இப்போ இவங்க லட்சு முடிச்சுட்டு வரணுமா. ஓஹோ கையில் வில்லம்பு. நாங்கள் நான் யாருன்னே தெரியாமல் என்னை வந்து அடிக்கிறீங்க. ஏய் போடா போடா போடா, போய் அந்த ஜெட்டி பையக்கிட்ட கேட்டுப்படுறா நான் யாருன்னு. நாங்களாம் அடிவாங்க அது ஏரியாவே கிடையாதுரா, போடா. என்ன அடி, ஓகே இவனை காலி பண்ணிட்டேன். வழக்கம் போல் இந்த லிவர் அழுத்தினோன்னா அந்த கல்லுகள் மேலே வந்துடும். இப்பொழுது அந்த கல்லுகளை தூக்கி கொண்டு அந்த ஓட்டையில் நாம் அதை செலுத்த வேண்டும். அதை செலுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்களா, அப்படியே ஒரு லைக்கை ப்ரெஸ் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. ஷேர் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கிடைக்கும். உங்களுக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டதுக்காக உங்களுக்கு மன நிறைவு கிடைக்கும் சரியா. ஓகே அதாவது இந்த பக்கம் போயாச்சு. இந்த மொபைலில் ஆடுறதில் என்ன ஒரு இதுனா டக்கு டக்கு நம்மளால் திரும்ப முடியாது, அது போகிற போக்கில் போய் தான் நம்மளால் திரும்ப முடியும். அதுதான் இதில் ஒரு பெரிய பிரச்சனை. ஓகே வெற்றிகரமாக பண்ணியாச்சு. ஆஹா இங்கே ஒரு சேவ் பண்ணுறதுக்கான பட்டன் நமக்கு வந்து விட்டது. அதனால் முதல்ல போய் என்ன பண்ணுறோம், பொசுக்குன்னு சேவ் பண்ணுறோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெற்றிகரமாக நம்ம சேவ் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம ஒரு மெயின் வில்லன், அதாவது இவர் தான் வந்து இந்த கேமே கேமுக்கே ஹார்ட் பீஸு அப்படி சொல்லி தான் என்னையும் கூப்பிட்டு வந்தானுங்க. இந்த ப்ளூ கலரில் நடந்தான்னாவும் தெரில, நானும் நடக்கலை, நான் பறந்து போயிட்டேன். ஓகே இவர் தான் வந்து இந்த கேமுக்கே ஒரு பெரிய ஹார்ட் பீஸு. ஆனால் இவர் யாருன்னு தான் எனக்கே தெரியல. இருங்க இவர் பேர் யார், ஏனாக். ஏனாக்குன்னு ஒரு ஏலியன் இருக்குதா,
ஏதேதோ வரைக்கடா போங்கடா டே 300 ஸ்பாட் அண்ணு தூக்கி வந்து உள்ளே போடுறீங்க இது போடுறீங்க அதாவது என்ன அடிக்கிறதுக்கு நீ 6 வருஷம் காத்துன்னு இருந்த ஏண்டா டே ஒரு ஒரு ஃபோன் கால் பண்ணி தான் நானே வந்து அடி வாங்கிட்டு போயிருப்பேனடா என்னடா நீ போடாடே அதாவது இந்த ஸ்டேஜில் என்னென்னா ஒரு 3 பேரிகார்டு மாதிரி இருக்கும் அந்த பேரிகார்டில் வந்து அந்த 3த்தையுமே நம்ம வந்து அந்த பவரை கட் பண்ணிட்டோம்னா ஷேர் ஷீல்டுலேருந்து வெளியே வந்துடுவோம் போல் அவரை போட்டு நம்ம அடி அடி நடிப்போம் ஓகே இப்போ வந்து நம்ம ஒரு மெட்டல் மண்டியனை எடுத்தாச்சு ஆனால் பையன் வந்து ஏதோ ஒரு அம்பு விடுறாங்க அடிச்சான்னா அந்த அம்புல வந்து நம்ம அப்படியே பயங்கர வெறித்தனமாக செத்து போகிறோம் ஆரம்பத்தில் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே சுற்றுறேன் அங்கே சுற்றுறேன் இதை போட்டு மெரிக்கிறேன் அதை போட்டு மெரிக்கிறேன் ஒன்றும் வேலைக்கு ஆகலை சரி ஓகே போய் இந்த சைடு இந்த பைப்பையாவது உடைக்கலான்னு பார்த்தா இங்கேயும் பண்ண முடியல அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து இங்கேருந்து அங்கே போய் கீழே விழுந்து எகிரி குச்சி பறந்து போகலான்னு பார்த்தா பள்ளத்தில் விட்டேன் ஓகே இங்கேருந்து எஸ்ஐயே முதல்ல மேலே போ மேலே போய் முதல்ல அவனை அடிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல நம்ம கொஞ்சம் பவரை கொஞ்சம் ஏற்றிக்கலாம் இருக்குது எங்கே போனாலும் அடிக்குது இது பாரு டே நான்லாம் அவ்வளோ பெரிய ஆள் முதல்ல இங்கே போய் ஒழிஞ்சுப்போம் ஒருவேளை இந்த இடத்துல வந்து நம்ம எதாவது ப்ரெஸ் பண்ணணுமா வெயிட் அண்ட் வாட்ச் இருந்தா ஏடா எந்த பக்கமும் எந்த பக்கம் போனாலும் அடிக்கிறீங்க டேய் அடப்பாவீங்களா முதல்ல போய் ஒழிஞ்சுப்போம் இதையும் அடிச்சு நொறுங்கணும் இல்லை அதையும் அடிச்சு நொறுங்கணும் இல்லை என்னடா போடாடி பாவியோ பவர் கம்மியாகிட்டே வருதுங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல போயிட்டு ஏதாவது வந்து சாப்பிட கிடைக்குதான்னு பார்ப்போம் ஹியூமாங்கோ சாரே அடிக்கிறியான்னா அப்போ வந்து உனக்கு வந்து ஏதோ ஒரு ஏலியன் டெக்னாலஜி கிடச்சிருக்கு ஒரு பவரை கொஞ்சம் ஏற்றிட்டேன் முதல்ல போயிட்டேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஹியூமாங்கோ சாரை வச்சு இந்த பவரை அப்படியே பிளாக் பண்ணி போய் ஒரு முட்டு குத்தா அது வெடியும்ல ஒரு சில இது இல்லை அது முடிதான்னு பார்ப்போம் வைப்ரேட் ஆகிறது பார்த்தா சீக்கிரம் வெடியும்னு நினைக்கிறேன் அட்ரா 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 ஒன்றும் வேலைக்கு ஆகலைங்க செட்டே ஆகலை பவர் தான் இறங்குது இல்லைடா நீ முடியாதடா வரந்த வரந்த பிக்சில்லு இது அது எக்கோ எக்கோ ஒன்றும் வலிக்கல அல்டிமேட் எலியன் இந்த வரம் இறா அடுத்து என்ன தாண்டா பண்ணுறது ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்கடா ஏன்டா இப்படி பண்ணுறீங்கடே நான் சுற்றி சுற்றி வெடித்து வச்சோம் வெடிக்கவும் பார்த்தேன் வெடிக்கவும் முடியல இந்த பக்கம் போய் பார்த்தேன் இப்படியே முடியல என்ன தாண்டா சொல்ல வரீங்கடே ஓகே ஆஹா அது பாயிண்ட் ஏண்டா இதை முதலே காட்ட வேண்டியதான்டா அதாவது அங்கே போயிட்டு ஓ அழுத்துனா போய் அந்த இடத்துல அந்த இது இதுவே ரிலீஸ் பண்ணி விட்டுருந்தீங்க ஓகே இப்போ 3 ஷீல்டில் வந்து 1 ஷீல்டை சம்பவம் பண்ணியாச்சு இப்போ நம்ம இங்கேருந்து அங்கே எகிறத்துக்கு ச்சி இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு நம்மளுக்கு வழி கிடச்சிச்சு ஒரே ஜம்ப் தான் சூப்பர் வாங்கடா டே வாங்கடா அடுத்து இப்போ இவரையும் நோக்கணும் அப்படியே கொஞ்சம் அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் இனி நம்மளுக்கு எனக்கு ஐடியா கிடச்சிச்சுனா இனி எவன் வந்தாலும் அடிப்பான்டா டி இதை வந்துட்டா வந்து செம்ம அடி தர்மடி தர்மடி அப்படியா அதை வந்துட்டா முதல்ல கல்லெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல் போட்ட சாகு சத்த பயலை ஓகே ரிலீஸ் பண்ணி இவனை அப்படி ஏன் இது இவ்வளோ கஷ்டமாகுது ஒரு வேளை நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லையோ இதை வந்துட்டான் ஒரே அடி தான் என்ன ஒரு ஸ்ட்ரென்த்து 3rd இடமும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி போய் சீக்கிரம் முடிக்கலான்னு பார்த்தா அவங்க தான் வச்சான் பாரு ஒரு ட்விஸ்ட்டு அதாவது இந்த 3rd பிளாக்கு சைடில் ஒன்றுமே காட்டில் தானே இப்போ ஆனால் அங்கே போனால் சைடில் 2 லிவர் மாரி கொடுத்துக்கிறானுங்க அந்த லிவரை வச்சு 2 பட்டனை ப்ரெஸ் பண்ணணுமா இது தெரியாமன்னா அங்கே சுற்றி இங்கே சுற்றி எக்கோ எக்கோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு மறந்து போய் ஒரே கூத்தாயிடுச்சு இரு ஒரு பாம்பை போட்டு தான் நீங்கள் சரிப்பட்டு வரீங்க டம்மால் சாங்க சத்தப்ப எழுகலாம் ஓகே இப்போ இவர் இங்கேருந்து அங்கே ஃபாஸ்ட்டாக தள்ளு போயிட்டு அந்த ஏனோக்கு அடிச்சு முடிப்போம் ஏன்னா வந்து சண்டை போட்டு அண்ணனுக்கு டயர்டாயிடுச்சு அண்ணன் வீட்டில் போய் ஸ்மூதி குடிக்கணும் அதனால் வந்து தள்ளு போய் என்னடா போக மாட்டேன் இந்த இடத்த தான் சொன்னேன் அதாவது இந்த இடத்துல ஒரு கேட்டு வந்து நம்மளை பிளாக் பண்ணுக்குது அப்படியே மேலே போய் நம்மளை அவனை அடிக்க முடியல அந்த கேட்டை திறக்கணுன்னா இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு மூளையை வந்து யூஸ் பண்ணணும் அதாவது நமக்கு அது இல்லாத காரணத்தால் சுற்றி சுற்றி அச்சு அச்சும் எக்கோ எக்கோ வேலை ஒரு பட்டனை தான் அமுக்க முடியுது இப்படி தான் போன ஸ்டேஜில் நடந்ததா
சரி ஓகே இந்த வாட்டி என்ன பண்ணலாம், எக்கோ எக்கோ அழுத்தி பண்ணலாம். அதாவது ஆரையும் ஓவையும் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பிட் ஆகலாம் சரியா. ஆனால் அதை மறந்துட்டு இங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் அங்கே ப்ரெஸ் பண்ணுறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வேலைக்கு வர, அதுக்கப்புறமா இங்கே ப்ரெஸ் பண்ணேன்னா வெளியே போக மாட்டான். எக்கோ எக்கோ இருக்கிற குள்ளத்துக்கே எகிரி வந்து அவனை அச்சானா பாருங்களேன் இந்த அம்பு வந்து. என்ன ஒரு உள்ளத்தம். ஓகே எல்லையும் சி ஆரையும் எக்ஸையும் ப்ரெஸ் பண்ணால் ஸ்பிளிட் ஆகிட்டு பவர் வருது. ஆனால் எல்லையும் ஓவியம் ப்ரெஸ் பண்ணால் ரெண்டு ஆளாக ஸ்பிளிட் ஆகிட்டு போய் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து நம்ம எஸ்கேப் ஆக முடியும். நானும் நன்னவும் குட்டிக்காரனும் அடிச்சு பார்த்தேன், இன்னும் வேலைக்கு ப்ரெஸ் பண்ணுறேன் அடி வாங்குகிறேன் ரிப்பீட்டு ப்ரெஸ் பண்ணுறேன் அடி வாங்குகிறேன் ரிப்பீட்டு. இன்னும் வேலைக்கு ஆகலை, இன்னும் கேட்டு திறக்கலை. அடுத்து வந்து இந்த இடத்துல தான் வந்து இதை சொல்ல என்ன தாண்டா சொல்ல வரீங்க, டக்குன்னு ஸ்பிட்டை எடுத்து எல்லுவோ ஆறு ஓ ப்ரெஸ் பண்ணி பார்த்தா இன்னும் வேலைக்கு ஆகலை. ஏதாவது ஒரு கட்டத்தில் ஸ்பிட் ஆனால் நல்லாயிருக்கும் வெற்றிகரமாக. அது ஐடியா கச்சிச்சு தான் வந்துட்டேன் இந்த வரம் இருமேன் இந்த வந்துட்டான் ஸ்பிளிட்டா இரு ஆறு ஓ பார்த்தியா, எக்கோக்கேவே திரும்ப இந்த அடிக்கு பார்த்தியா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாகுதுங்க இந்த அம்பு. டே அம்பு பயில இதை வந்துட்டேன் இங்கேருந்து அங்கே போய் ஓகே இதோ ஏ சூப்பர் தான் வந்துட்டேன் வெற்றிகரமாக இப்போ வந்து அந்த கூண்டை நம்ம அச்சு வச்சாச்சு. இந்த வரண்டா இப்போ வரண்டா உன்னாடி பயில கொம்பு பயில இதை வரண்டா. ஓகே அது ஃபுல் ஷீல்டும் உடஞ்சிச்சு. நோ மீன்ஸ் ஓஹோ நீ வந்து என்ன அடிச்சிருவேன்டா. ஒரு ஃபாரோவர் நைட்ஸ் யாராவது விட்டாலாவது ஓகே இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது ஒரு முக்கியமான ஆளை வைக்கணும். ஓகே ஆர்ஜிட் இவனை வைப்போம், இவன் பேர் ஆர்ஜிட்டானே தெரில ஆனால் ஏதோ ஒரு ஆள். என்னடா சுற்றி சுற்றி வந்து அடிக்கிறீங்களே, ஓஹோ இவர் பவர் வந்து ஸ்பிட் ஆகி வந்து அடிக்கிற பவரா அதை வர வர எப்படியோ. நீலாம் என்கிட்ட அடி வாங்க போகிற, நீ ஏன் வந்து சாரி கெட்டு போயிடு, உன்னை வந்து நான் வந்து கொஞ்சம் உசுரோடாவது விடுறேன், அதுக்கப்புறம் வந்து ஆள் தான் செத்துப்பிட்டேன். ஓஹோ அவ்வளோ பெரிய ஆள் இரு, உன்னை வந்து சிம்பிளுங்க நெத்தில் கருத்து போடுங்கன்னா பைபிள் அப்படியே கல்லாக மாறிடுது, இது தெரியாமல் முதலே பண்ணியிருக்கலாம் பொழுது. ஓகே வெற்றிகரமாக இப்போ நம்ம இந்த ஸ்டேஜை முடிச்சாச்சு, நமக்கு வந்து மெசேஜ் வந்துச்சு ஓகே உங்கள் சேவை வந்து முடிஞ்சு போச்சு நீங்கள் வீட்டுக்கு வரலாம். இவன் யார் தெரிதா, இவன் தான் பென்டனோட தீவிரமான ஃபேன். ஓகே அடிச்சு முடிச்சு எல்லாரையும் வந்து காலி பண்ணிட்டேன், இந்த கேமை சேவ் பண்ணிட்டேன். நம்ம என்ன பண்ணுறோம், டக்குனுத்தோடு இந்த கேமை முடிச்சுட்டேன் பார்ட் 3 அப்புறம் பார்ப்போம். அதாவது அடுத்த ஸ்டேஜ் என்னென்னா பேரிஸில் ஏதோ ப்ராப்ளம் இல்லையா, நம்ம தான் போய் தீர்த்து வைக்கணுன்றாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணலாம், பாரிஸ்க்கு வந்து அப்புறமா போகலாம். அதனால் வந்து எல்லாருக்கும் ஒரு பாயை போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். பாய் டாட்டா ஷூ. ஓகே இதுதான் வந்து பாரிஸ். இதுக்கு முக்கியமான ஆளுங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர். நம்ம இதை அடுத்த ஸ்டேஜில் பார்க்கலாம். பாய்.